कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये अनैति नेयர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரி ஷர்மனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள் அப்படின்னு சொல்லணும். இது தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு 50-60% வரைக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை பற்றி ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக விளக்குவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ நீங்கள் என்ன கேட்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 16 2022 சுபக்ருத்து வருடம், சித்திரை மாதம் 3 ஹஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசி, பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி அன்னைக்கு பவமான சூக்த ஹோமம், பலித்தா சுக்த ஹோமம் பண்ணுறது பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அந்தளவுக்கு நன்மை நடக்கும் சொல்லலாம். சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம், சிறிதளவு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையும், சுப ஹோரைகள் காலை 7 மணியிலிருந்து 7:30 வரையும், 10:30 12 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 5 மணியிலிருந்து 6 மணி வரையும், இரவு 6 மணியிலிருந்து 7:30 வரையும், 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள், குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கோளாறு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாள். கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் சார்ந்த வேலைகள் கிடைக்கப்படக்கூடிய நாள். நல்ல கௌரவத்தை பெறுவீங்க, பல நன்மைகள் நடக்கும். ஏற்றம், பொருளாதாரம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு மன பொருத்தம் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பர்சனல் லைஃப்னு சொல்லுவோம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய பிராப்தம் ஏற்படும். மிக முக்கியமான ஒரு கடன் தீரக்கூடிய ஒரு நாள். கலையில் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு அம்மாவழி சொந்தங்கள், அம்மாவழி உறவினர்கள், அம்மா மூலிமா சில நல்ல விஷயங்கள் நடக்கப்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான, அதாவது தண்ணி பைப்பு, தண்ணி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பால், தயிர், வெண்ணெய், ஹோட்டல் வச்சு இந்த மாதிரி கடைகள் வச்சு நடத்துகின்றவர்களுக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு, உதிரி பாகங்கள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு மனசு ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கான ஐடியாஸ் அப்படியே வண்டி போகிற மாதிரி சல்லு 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 சல்லுன்னு வரும். எது நல்லதுன்னு தெரியாது, எது கெட்டதுன்னு தெரியணும், எது எடுக்கணும்னு தெரியாது, எது எடுக்க வேண்டான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் இரவு பொழுது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் தயவு செய்து வெளியே உட்காந்து தயிர் சாதம் சாப்பிடுங்க. நைட்ஸ், அதாவது நிலா சோறுன்னு சொல்லுவோம். அது நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் உட்கார வச்சு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மொட்டை மாடி இருந்துன்னா மொட்டை மாடியில் வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து தயிர் சாதம் சாப்பிடும்போது சந்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு விரைவான பண வரவு இருக்கும். குடும்பத்தில் நிறைய சஞ்சலங்கள் இருக்கும், நிறைய ட்ராவல் இருக்கும். பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். ஆனாலும் என்ன சாப்பிட்றோங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடணும். சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது, பார்த்துக்க. கன்னி ராசி நண்பர்கள் மிக முக்கியமான ஒரு பிரயாணம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு டிராவல் இருக்கும். அந்த டிராவல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. அது ஒரு கிஃப்டாக கூட இருக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிருக்கிற ஒரு இன்பச் சுற்றுலா அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். உடம்பு வலி வேதனைகள் ஒரு மாதிரி சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ரகசியமாக இருந்து பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உண்டு. அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள், மூத்த சகோதரன் சகோதரிகள் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தண்ணீர் தேங்கும், நீர் தேங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கனமான பண வரவு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. பல நல்ல காரியங்கள் நடக்கும். எதிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும், இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும். மகாலட்சுமீச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கிற சோஸ்திரத்தை மனசார நீங்கள் சொல்லும் பொழுது மகாலட்சுமியுடைய அனுகிரகம், மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான சம்பன்னங்களும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய நாள். பிரயாணங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பால், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைய நாள் எடுத்துக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் நடக்காமல் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இடது கண் சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படும், தண்ணினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல மனுஷால பார்ப்பீங்க. மூத்த சகோதரன் சகோதரி வழிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகமாக இருக்கும். பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.